குருவே சரணம். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனஃப் புனஃ குகாரஸ்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தகஃ அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபிதீயதே ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வ்யாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஃ. ஓம் பத்ரம் கர்ணேபிஃ ஶ்ருணுயாம தேவாஃ பத்ரம் பஶ்யேமாக்ஷபிர்யஜத்ராஃ ஸ்திரைரங்கைஃ சுஷ்டுவாஹும்ஸஸ்தனூபிஃ வ்யஷேம தேவஹிதை யதாயுஃ ஸ்வஸ்தி ந இந்த்ரோ வ்ருத்தஶ்ரவ ஸ்வஸ்தி ந பூஷா விஶ்வவேதாஃ ஸ்வஸ்தி நஸ்தார்ஷ்யோ அரிஷ்டநேமிஃ ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர் ததாது. ஓம் ஶாந்தி ஶாந்தி ஶாந்திஃ. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வேதாந்த தரிசனம் அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து வேதத்திலிருந்து டிரைவ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த டிரைவ் பண்ற மெத்தடுக்கு பேரு மீமாம்சம். இப்போ மீமாம்சம் அப்படின்னா வேதத்திலிருந்து ப்ராப்பரா மெசேஜ எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படின்னு அர்த்தம். இப்போ மீமாம்சம் அப்படின்னா வேதத்திலிருந்து டீச்சிங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மெத்தட். இப்ப வேதாந்த தர்சனம் அப்படின்னா வேதத்திலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட மீமாம்சம் மெத்தட்ல, அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட ஸ்பிரிச்சுவல் டீச்சிங். மீமாம்சம் அப்படிங்கிறது வந்து ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் இந்த மூணுத்தையுமே வந்து அக்கவுண்ட்ல எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப மீமாம்சம் வந்து நம்ம பிராடா மூணா கிளாசிஃபை பண்ணிடலாம். ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் அப்படின்னு நம்ம வந்து அதை பிராடா பிரிச்சுக்கலாம். இப்ப ஸ்ருதி அப்படிங்கிற வார்த்தை வந்து எதை குறிக்கிறது? வேதத்தை குறிக்கிறது. அப்போ வேதத்திலிருந்துதான் பிரைமரியா இந்த டீச்சிங் ஆனது எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப பிரத்யக்ஷ அனுமான இந்த ரெண்டு பிரமாணமும் வந்து செகண்டரி பிரமாணம். ஏன்னா பிரத்யக்ஷ வந்து என்னது? சென்சரி பர்செப்ஷன் இல்லையா. அனுமானம்ங்கிறது வந்து லாஜிக்கல் ரீசனிங். அது ரெண்டுமே வந்து எந்த ஃபீல்டில் வேலை பண்ணும்? மெட்டீரியல் ஃபீல்டில் தான் வந்து அது ரெண்டுமே வந்து வேலை பண்ணும். அதனோட எக்ஸ்க்ளூசிவ் ஃபீல்டு வந்து மெட்டீரியல் ஃபீல்டு. அதனால அதை ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜுக்கு பிரைமரி பிரமாணமா நம்மளால எடுத்துக்க முடியாது. அதனால வேதத்தை தான் நம்ம வந்து பிரைமரி சோர்ஸா எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது நம்ம என்ன என்ஷோர் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேதத்திலிருந்து நான் டிரைவ் பண்ற நாலேஜ் வந்து பிரத்யக்ஷ அனுமான பிரமாணத்தை கான்ட்ரடிக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பிரமாணம் அப்படி நான் சொல்லணும்னு சொன்னாலே அது இன்னொரு பிரமாணம் கொடுக்கற நாலேஜ கான்ட்ரடிக்ட் பண்ணக்கூடாது. இப்ப வேதத்திலிருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ற அறிவு வந்து என்னோட அனுபவத்தை கான்ட்ரடிக்ட் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் என்னோட யுக்தி லாஜிக்கல் ரீசனிங்கையும் அது வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணக்கூடாது. அப்போ வேதாந்த தரிசனத்தை ரேஷனல் அப்படின்னும் சொல்ல முடியாது. அதாவது லாஜிக்கல்லான ஒரு விஷயம் வேதாந்த தரிசனம் அப்படின்னும் அதை வந்து சொல்ல முடியாது. இர்ரேஷனல், அதாவது லாஜிக்கே அதுல கிடையாதுப்பா அப்படின்னும் அதை நாம சொல்ல முடியாது. ஏன்? இப்ப பியூரா வந்து அது லாஜிக்கலா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம வந்து அனுமானம் பிரமாணத்தை வந்து பிரைமரியா எடுத்துட்டோம்னா அது பியூரா லாஜிக்கல் விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.
பட் வேதாந்த தரிசனத்துக்கு பேஸ் எது நம்ம எடுத்துட்டு இருக்கோம், ஸ்ருதி எடுத்துருக்கோம், வேதத்தை எடுத்துருக்கோம். சரி, அப்ப லாஜிக்கல் கிடையாதா அப்ப உங்க வேதாந்த தரிசனம், லாஜிக்கல் விஷயம் அதுல இருக்காதா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல அப்படின்னு நாம சொல்ல முடியாது. ஏன், நம்ம அனுமான பிரமாணத்தை செகண்டரியா பயன்படுத்துறோம். அப்போ அத லாஜிக்கல்னு சொல்ல முடியாது, லாஜிக்கல் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, லாஜிக் பேஸ் பண்ணி டிரைவ் பண்ணல, ஆனா லாஜிக் பேஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அதை சொல்லலாம். எப்படி ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வேதத்திலிருந்து டிரைவ் பண்ணப்பட்ட விஷயம் என்னோட லாஜிக்கல் ரீசனுக்கு ரீசனிங்க்கு கான்ட்ரடிக்ட் ஆகாத மாதிரி அது வந்து ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் இதை பேஸ் பண்ணி டிரைவ் பண்ணப்பட்ட டீச்சிங்க்கு பேரு வேதாந்த தரிசனம். இப்ப இதை அனலைஸ் பண்றது பேரு பிரமாண விசாரகா. எங்கிருந்து இந்த டீச்சிங் வந்தது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றது பேரு பிரமாண விசாரகா. போன கிளாஸ்ல வந்து என்ன பார்த்தோம், நம்ம மொத்தமா மூணு விசாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். என்னெல்லாம் விசாரம் இருக்குன்னு பார்த்தோம், பிரமாண விசாரம், பிரமேய விசாரம், பிரயோஜன விசாரம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. போன கிளாஸ் வந்து புரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா இனி வரும் கிளாஸ்கள் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும். புரியல அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ட்ரை பண்ணுவோம், நிறைய வாட்டி கேட்டோம்னா ஈஸியா புரிஞ்சிடும். அப்ப சோர்ஸ், கண்டென்ட், பெனிஃபிட் இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் இல்லையா. இப்ப நம்ம வந்து சோர்ஸ் பார்த்தாச்சு, பிரமாண விசாரம் வந்து நாம பார்த்து முடிச்சாச்சு. இப்ப சோர்ஸ் வந்து எங்கிருந்து நம்ம இதை எடுக்கிறோம், ஸ்ருதியிலேந்து எடுக்கிறோம். ஸ்ருதியிலேந்து எடுத்து ஆனா ரெகுலேட்டட் பை யுக்தி அண்ட் அனுபவா. இப்ப நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பிரமேய விசாரம். பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், பிரயோஜன விசாரம் என்னன்னு பார்த்துடலாம். அது பார்த்தாதான் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம வரலாமா வேண்டாமா அப்படின்னு நம்மளும் டிசைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. சும்மா வள 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 வளன்னு பேசிட்டு கடைசியில எனக்கு இதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா வேஸ்டா போயிடும்ல, உங்களோட டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால நம்ம பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு பிரமேய விசாரம் என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். இப்ப வந்து வேதாந்தம் படிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம், பெனிஃபிட், இது என்ன சொல்றது அப்படின்னா, இது வந்து என்ன பிரயோஜனம் கொடுக்கறதுனா, இது படிக்கிறதுனால மனுஷனோட ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம், ஒரு பேசிக் ஹியூமன் ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கு, அது வந்து சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம இங்க நிறைய பேர் வந்திருக்கோம், ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்ல, ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை சால்வ் பண்றத பத்தி இங்க நம்ம பேசல. ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு ஒரு யூனிக்கா ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஒரு ஃபேமிலியில ஃபினான்சியல் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு ஃபேமிலியில யூனிட்டி ப்ராப்ளம் இருக்கும், ஒரு ஃபேமிலியில வந்து சிக்னஸ் ப்ராப்ளமா இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம பத்தி நாம இங்க பேசறதுக்கு வரல. அப்ப இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் மாறும், பட் வேதாந்தம் வந்து அந்த மாறிண்டே இருக்கிற ப்ராப்ளம அட்ரஸ் பண்ணல. எதை பத்தி பண்றதுனா, மாறாம எல்லாருக்கும் ஒரே யூனிவர்சல்ல ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் இருக்கு, அதை மட்டும்தான் அட்ரஸ் பண்றது. வேதாந்தம் வந்து இந்த ஜோசியம் சொல்ற மாதிரி கொண்டா உன்னோட ஜாதகத்தை, உனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, நீ வந்து இந்த கோவிலுக்கு போய் விளக்கேத்தினா சரியா போயிடும், அந்த மாதிரி விஷயம் வந்து இங்க சொல்லித்தரப்படல. இண்டிவிஜுவல் ப்ராப்ளமோ ஃபேமிலி ப்ராப்ளமோ கண்டிப்பா சால்வ் ஆகாது, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். பட் வேதாந்தம் அட்ரஸ் பண்றது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் பத்தி. என்ன ப்ராப்ளம் அது, எல்லாருக்கும் காமனா இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ ஆம் லிமிட்டட், நான் வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்டவன் அப்படின்னு ஒரு நோஷன் நம்ம எல்லாரும் வச்சுட்டு இருக்கோம். அது சங்கரர் வந்து அதுக்கு அபூர்ணத்துவம் அப்படின்னு பேர் கொடுக்கிறார். எல்லாரும் என்ன நினைச்சிருக்கோம், நான் அபூர்ணன், எனக்கு அபூர்ணத்துவம் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு நோஷன் வச்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து டெய்லி அனுபவிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நாம வந்து இந்த கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம், நான் வந்து அபூர்ணன் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம். எல்லா ஏரியாலையும் நம்ம எந்த ஏரியாலெல்லாம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றோமோ எல்லா ஏரியாலேருந்தும் நம்மளுக்கு என்ன ரிப்போர்ட் கிடைக்கிறது, நீ வந்து அபூர்ணன், நீ வந்து பூரணன் இல்ல அப்படின்னு, உனக்கு வந்து ஏதோ ஒரு குறையானது இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது.
பிசிக்கலா எடுத்துக்கலாம். நம்மள பிசிக்கலா எடுத்துட்டாலே நம்ம எல்லாரும் லிமிட்டடா லிமிட்லெஸ்ஸா. இப்ப கிளாஸ்க்கு வந்திருக்கோம், கிளாஸ்ல இருந்தா வீட்டில் இருக்க முடியாது, வீட்டில் இருந்தா வேற ஒரு இடத்துல இருக்க முடியாது. அப்ப பிசிக்கலி நம்ம எல்லாரும் லிமிட்டட். இமோஷனலி லிமிட்டடா இல்லையா? இன்டெலக்சுவலி கேட்கவே வேண்டாம், பயங்கர லிமிட்டட் இல்ல. நேத்துக்கு சொன்னதே இன்னைக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது, மறந்து போயிடுறோம் நம்ம. அப்போ எந்த இடத்துலயும் வந்து இந்த லிமிட்டேஷன் ஆனது வந்து எனக்கு ஏற்படுறது. அப்போ அப்படி ஏற்படும் போது நம்ம எல்லாருக்கும் காமனா என்ன ஃபீலிங் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்ப்லெஸ்னஸ், ஒரு இயலாமை, பண்ண முடியலையே என்னால வந்து இது முடியலையே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது இல்ல, ஒரு தாட் வருது இல்ல, நம்மளால முடியலையே அப்படிங்கிற ஃபீலிங். இப்ப வந்து நான் வந்து நிறைய விஷயம் பண்ணணும்னு பாக்குறேன், ஆனா என்னால பண்ண முடிய மாட்டேங்கிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நானும் ட்ரை பண்றேன், கிளாஸ் எல்லாம் கேட்டுடணும் தான் ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடிய மாட்டேங்கிறது இல்லையா. அப்போ வந்து டாக்டர் கிட்டயே போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ப்ராப்ளம் எனக்கு, டாக்டர் கிட்ட போனா கூட டாக்டர் வந்து எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டார், அதுக்கு சம்பந்தமா எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ரிப்போர்ட்ல எல்லாம் வந்து இன்னுமே ப்ராப்ளம் இல்லை, யூஆர் ஓகே, வேணா எதுக்கும் இந்த மருந்து சாப்பிட்டு பாருங்கோ அப்படின்னு சொல்றேன், ஆனா எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் மட்டும் போக மாட்டேங்க, நான் வந்து இது ஒரு பெயின் அப்படின்னு டாக்டர் கிட்ட போயிருக்கேன், எல்லாம் எடுத்து பார்த்தாச்சும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன், ஆனா எனக்கு பெயின் மட்டும் போன பாட்ட காணும், ஆனா ப்ராப்ளம் வந்து கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கு. இப்ப சில சிச்சுவேஷன்ல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சிடுறது, ஆனா அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு தெரியாம போயிடுறது. இப்ப கல்யாணம் ஆகாத வரைக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து இண்டிவிஜுவல் லெவல்ல எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கும், கல்யாணம் ஆன உடனே என்ன ஆறுது, ப்ராப்ளம் வந்து ஆட் ஆனர் இல்ல, ரெண்டு பேரோட ப்ராப்ளம் வந்து ஒருத்தர் வந்து சேர்த்து எடுத்துக்கிறோம். குழந்தைகள் பிறந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், அப்கோர்ஸ் அந்த அந்த லிமிட்டட் விஷயம் வந்து அந்த குழந்தைகளுக்கு பாவம் தெரியாது, அது வளர்ற வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஆனா அந்த குழந்தை வந்து சப்போஸ் நன்னா படிக்கலையோ இல்லனா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அந்த குழந்தை இல்ல இல்லையா, ஒருத்தருக்கு ஒரு ஒரு இது இருக்கும், நம்ம குழந்தை இப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி அந்த குழந்தை இல்ல அப்படின்னு உடனே இன்னும் வந்து நம்மளுக்கு அந்த லிமிட்டேஷன் ஆனது வந்து ஜாஸ்தியா போயிடும், ரொம்ப மிசரபிளா நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, உன்னோட குழந்தைக்கே கல்யாணம் பண்ணிட்ட, அதுக்கும் குழந்தை பிறந்திருக்கு, அப்பயாவது உனக்கு இந்த ஃபீலிங் போறதா, ஹெல்ப்லெஸ்னஸ் போறதா அப்படின்னா அப்பயும் ஸ்டில் அது கண்டினியூ ஆகின்றே இருக்கு. சரி, இந்த ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து அப்படியே அது மட்டும் இருந்துடுது அப்படின்னு சொன்னா ஓகே, ஆனா அது என்னவா ஆகிடுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கரா வந்து அது மாறிடுறது. இந்த ஹெல்ப்லெஸ்னஸ்ங்கிற ஃபீலிங் வந்து என்ன ஆயிடுறது, கோபமா வந்து நம்ம கிட்டே இருந்து எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிக்கிறது. யார் மேல வேணாலும் நம்ம கோவப்பட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா, வீட்டில் கோவப்படுவோம், வெளியில கோவப்படுவோம், அந்த மாதிரி. அப்புறம் யாருமே கிடைக்கலனா வீட்டில் உனக்கு போயிட்டுவான்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் இருக்கவே இருக்கு கவர்மெண்ட் இல்ல, கவர்மெண்ட்டும் வந்து உனக்கு வந்து சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னா பிளானட்ஸ் இருக்கவே இருக்கு, இந்த கிரகம் சரியில்லை அந்த கிரகம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இல்ல நேர பகவான் தான் ப்ராப்ளம் அப்படின்னு பகவான் மேல கோவப்பட்டு இருப்போம் நம்ம இல்லையா. அப்போ இந்த ஹெல்ப்லெஸ்னஸ் வந்து எங்க கொண்டு போய் நம்மளை விட்டுறது அப்படின்னு பார்த்தோம்னா கோவத்துல கொண்டு போய் நம்மள விட்டுறது. இனிஷியலா கோவப்பட்டோம்னா நம்ம வீட்டுல வந்து ஐயோ வரா எடுத்து வச்சிடணும், கோவப்பற்ற விடக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதையே ரிப்பீட்டடா நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுவா, அவன் அப்படித்தான், நீ பாட்டுக்கு உன்னோட வேலைய பாரு அப்படின்னு நம்மள ஒரு டம்மி பீஸ் ஆட்டி விட்டுருவா வீட்டுல இல்லையா. சோ அதுவும் வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னு ஆயிடும். அப்ப இந்த ஹெல்ப்லெஸ்னஸ் வந்து கோவமா மாறிடுறது இல்லையா. அப்ப அந்த கோவமும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமையும் நம்மளுக்கு சால்வ் பண்ண போறது இல்ல. என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு பார்த்தா நம்மள சுத்தி ஒரு நாலு பேர் இருப்போம், அவளும் நம்மளை விட்டு ஓடி போயிடுவா நம்ம கோவப்பட்டுட்டே இருந்தோம்னா இல்லையா. அதனால அது என்ன ஆயிடுறது அப்படின்னு பார்த்தா இந்த கோவம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போயிடுறது. அப்ப இந்த இயலாமையோடு சேர்ந்த கோவம் வந்து என்னவாயிடுறது, ஒரு மாதிரி இரிட்டேட்டட் ஃபீலிங் ஒன்று கொடுக்கும்ல, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரியான எரிச்சல் அப்படின்னு சொல்லலாம். அதுவே கொஞ்ச காலம் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு சொன்னா எங்க கொண்டு போய் விடும், டிப்ரெஷன்ல கொண்டு போய் விடும். அப்போ ஹெல்ப்லெஸ்னஸ், ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், HAFD அப்படின்னு வச்சுக்கோங்க. டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு தன்மை அப்படின்னு அதை சொல்லலாம்.
இந்த HAFD சைக்கிள்லயே நம்ம பல காலம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடும், ஒரு நெகட்டிவ் லைஃப்க்கு நம்ம வந்து தள்ளப்பட்டுருவோம், நெகட்டிவிட்டி வந்து நம்ம கிட்ட ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். இப்ப முன்னாடி வந்து ஏதோ ஒன்னு ரெண்டு விஷயத்துக்கு சலிச்சுப்பேன், என்னால இது முடியல, இதனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ஆனா இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவேன், எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் எனக்கு வந்து இந்த சலிப்பு தன்மையானது ஏற்பட்டுடும். இப்ப என்ன சொல்லுவோம், என்ன வேண்டி கிடக்கு லைஃப்ல அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். அப்படி நம்ம பேசினா நம்ம பக்கத்துல இருக்கிற என்ன சொல்லுவோம், என்ன ஒரு வேதாந்தி பேசுற மாதிரி பேசுறீ அப்படின்னு சொல்லுவான். வேதாந்தத்துல நம்ம அதையா படிச்சுட்டு இருக்கோம், என்ன வேண்டி இருக்கு லைஃப்லயா நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் விஷயம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், பாவம் அவளுக்கு தெரியல. சோ அந்த மாதிரி ஒரு டிப்ரெஸ்ட் நிலைமைக்கு நம்ம வந்துடும். இப்ப இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் ஒப்பீனியன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னு சொன்னா லைஃப பத்தின நம்மளோட அபிப்பிராயம் எப்படி எல்லாம் மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப்னா என்ன அப்படின்னு அந்த பர்சன் கிட்ட போய் கேட்டா மீனிங்லெஸ், பர்டன்சம், போரிங், ஸ்ட்ரகிள் அப்படின்னு MBBS, மீனிங்லெஸ், பர்டன்சம், போரிங், ஸ்ட்ரகிள் இல்லையா, வாழ்க்கையே ஒரு போராட்டம், வாழ்க்கையே எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு, இதெல்லாம் சொல்லுவோமா மாட்டோமா, அர்த்தமே இல்லாம நான் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், இதெல்லாம் நம்மளோட கம்ப்ளைண்டா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல வந்து எப்பயாவது ஒரு வாட்டி தான் வாழ்க்கை பாரமா இருக்கிற மாதிரி தோணும், அப்புறம் என்ன ஆயிடும், எல்லா நேரத்திலயும் எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லா ஏரியாலையும் நான் வந்து அடி வாங்கிட்டே இருக்கேன், இந்த லிமிட்டேஷன்னால எல்லா ஏரியாலையும் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது. ஒரு இன்னும் கொஞ்சம் வயசா எடுத்து அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும், நம்மளுக்கு வந்து எனர்ஜியை வந்து டெஃபினட்டா குறைஞ்சு போயிடும். அப்ப என்னாகும், மெமரி கேட்கவே வேண்டாம், ஆல்ரெடி வந்து நல்ல வயசு காலத்திலேயே மெமரி இருக்க மாட்டேங்கிறது, வயசா எடுத்துனா நேச்சுரலி மெமரி வந்து வீக்கா போக ஆரம்பிக்கும், புத்தி சுத்தம் அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இல்லையா, புத்தி கூர்மையெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும், பினான்சியல் ரிசோர்ஸஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா வயசாயிடுதுன்னா நிறைய டாக்டர் கிட்ட போனோம், டாக்டருக்கே நிறைய பைசா கொடுத்து பினான்சியல் ரிசோர்ஸஸும் வந்து டிப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும், ஜென்ரலா வந்து லைஃப் பேர்ல ஒரு ஆட்டிடியூட் நம்மளுக்கு வரும் இல்ல, அந்த ஆட்டிடியூட் பேரு சம்சாரஹா. அப்போ இந்த ஆள் வந்து என்ன பண்ணுவான், இந்த மாதிரி இந்த சம்சாரா ஆட்டிடியூட், இப்ப வந்த ஆள் வந்து பகவானை பார்த்து என்னை சீக்கிரமா கூட்டின்னு போயிடக்கூடாதா பண்ணி அப்படின்னு கேக்கிறதுக்கு ஆரம்பிப்பான். ஆனா இதே ஆளுதான் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஆயுஷ் ஹோமம் என்ன, மிருத்யுஞ்சய ஹோமம் என்ன, இந்த ஹோமம் அந்த ஹோமம், எனக்கு வந்து தீர்க்க ஆயுஷ் இருக்கணும், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அதே கடவுளை பார்த்து வேண்டின ஆளு என்ன வந்து சீக்கிரமா நீனு கூட்டின்ற மாட்டேன், அதுவும் எப்படி கூட்டிக்கணும், இப்படிங்கறதுக்குள்ள எனக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாம நான் வந்து போயிடணும் அப்படி இல்லாம தான் வேண்டிப்போம்ல. இப்ப வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து அவனுக்கு ஜாஸ்தி ஆயிடுறது. அப்ப என்ன ஆகிடுறது அப்படின்னு பார்த்தனா, ஏதோ வந்து நம்ம இந்த உடம்புக்குள்ள ட்ராப் ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், ஏதோ வந்து என்ன நான் வந்து ஒரு சிறைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், உடம்புக்குள்ள ட்ராப் ஆயிட்ட மாதிரியோ, இல்ல குடும்பத்துல மாட்டின்னு முழிக்கிற மாதிரியோ, இல்ல ஆபீஸ்ல எங்கேயோ மாட்டின்ட்ட மாதிரியோ, அந்த மாதிரி ஒரு ட்ராப்டு ஃபீலிங் இருக்குல்ல, அது பேரு சம்சாரம். ஏன்னா சம்சாரத்துக்கு வந்து காராகிரகம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, காராகிரகம்னா பிரிசன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பறவை எல்லாம் வந்து மொட்டை மாடியில போய் எப்பயாவது நின்னு பார்த்தோம்னா, இந்த பறவை எல்லாம் இவ்வளவு சுதந்திரமா வந்து பறக்கிறது, அதுக்கு இருக்கிற சுதந்திரம் கூட நம்மளுக்கு இல்லையே, அந்த மாதிரிலாம் நம்ம ஃபீல் எல்லாம் பண்ணுவோம்ல, அது பேரு சம்சாரம். அப்போ இந்த சம்சார ஃபீலிங்க எலிமினேட் பண்ணணும், அந்த வேதாந்த தர்சனம் இந்த சம்சார ரோகத்தை எலிமினேட் பண்றது. அப்போ ஜென்ரலா வந்து ஒரு பர்சனுக்கு லைஃப்ல எந்த ப்ராப்ளமுமே இல்லைன்னு வச்சுப்போம், எவ்ரி திங் இஸ் ஃபைன், வைஃப் ஸ்பௌஸோ குழந்தைகளோ எல்லாமே நல்லா இருக்கு, பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே கிடையாது, ஹெல்த்தியா இருக்கா அப்படின்லாம் இருந்ததுன்னா அவளுக்கு வேதாந்த தரிசனம் ரிலவெண்டாவே இருக்காது, ஏன்னா அவளுக்கு சம்சார தரிசனமே இன்னும் ஏற்படலை இல்லையா, அதனால அவளுக்கு வேதாந்த தரிசனம் ரிலவெண்டா இருக்காது. அப்போ ஒரு டாக்டரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, டாக்டர் கிட்ட வந்து ஒரு உடம்போட போனா தானே டாக்டரோட வேல்யூ பத்தி தெரிஞ்சுக்க முடியும் இல்ல, நான் ஏதோ ஒரு வியாதியோட போயிருக்கேன், அது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது, டாக்டர் வந்து அதை வந்து எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னா தானே அந்த டாக்டரோட வேல்யூ எனக்கு தெரியும், எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்ன பொழுது அந்த டாக்டரை பத்தி நான் எப்படி வந்து ரெவர் பண்ணுவேன் இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு எனக்கு எதுக்கு மோட்சம் அப்படின்னு அவன் கேட்பான், ஏன்னா ஆல்ரெடி
எனக்கு வந்து ப்ராப்ளமே இல்லையே அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. அப்போ அந்த மாதிரி பர்சனுக்கு வேதாந்த தரிசனம் அப்பீல் ஆகாது. அவன் ஏன்னா அவனுக்கு லைஃபே வந்து பர்டன் எல்லாம் கிடையாது இல்ல. பட் வேதாந்த தரிசனம் சொல்றது, யாரு ஒருத்தருக்கு இந்த சம்சார தரிசனம் இருக்கோ, யாரு வந்து இந்த மாதிரி லைஃப் வந்து எனக்கு ரொம்ப பர்டனா இருக்கு அப்படின்லாம் சொல்றாலோ, அவளுக்கு வேதாந்த தரிசனம் ரொம்ப ரொம்ப ரிலவெண்ட். அது என்ன சொல்ல போறது, நம்மளோட லைஃப் வந்து பர்டன் கிடையாது அவனோட லைஃப், இது வந்து உன்னோட பெருமை எல்லாம் இருக்கு இல்லையா, நீ யாரு எப்பேற்பட்டவன் பெருமை இருக்குல்ல, அதெல்லாம் பத்தி பேசறதுக்கு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த லைஃப், இதுதான் வந்து பிரயோஜனம். அப்ப பிரயோஜனம் என்ன, சம்சார நிவிருத்தி, அதுதான் வந்து பிரயோஜனம். சம்சார நிவிருத்தி இல்லைன்னா மோக்ஷா அப்படின்னு சொல்லலாம். இப்ப இது பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நம்ம உபநிஷத் படிக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ பிரமாண விசாரம் பார்த்தாச்சு, இப்போ பிரயோஜன விசாரமும் பார்த்தாச்சு. பிரயோஜனம் என்னது, சம்சார நிவிருத்தி இல்லைன்னா மோக்ஷம். அடுத்தது இப்ப நம்ம எதுக்குள்ள போனோம், பிரமேய விசாரம். இப்ப வந்து பிரமேய விசாரம்னா என்னன்னு பார்த்தோம், கண்டென்ட் பத்தின அனாலிசிஸ், அதனோட சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்றத பத்தின அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த வேதாந்த தரிசனமுடைய சப்ஜெக்ட் எது, எதை பத்தி வேதாந்த தரிசனம் பேச போறது, எதுல இருந்து சோர்ஸ், அதுக்கு வேதம் தான் சோர்ஸ் இல்லையா. அப்ப வேதம் தான் அதனுடைய, வேதத்துடைய சப்ஜெக்ட் மேட்டர் ஆர் கண்டென்ட் என்ன அப்படின்னு நாம பாக்கணும் இல்ல. அப்போ இந்த வேதாந்த தரிசனம் அப்படிங்கறதே வந்து வேதத்துடைய கடைசி போர்ஷனை குறிக்கிறது, வேத அந்தம், வேதத்துடைய அந்த பாகத்தை வந்து அது குறிக்கிறது. எண்ட் போர்ஷன் பேஸ் பண்ணி இந்த வேதாந்த தரிசனம் இருக்க போறது. தோ வேதாந்த தரிசனம்ங்கிறது வந்து வேதத்துடைய அந்த பாகத்தை பத்தி இருந்தாலும், பிரைமரியா வேதத்துடைய அந்த பாகத்தை பேஸ் பண்ணி இருக்க போறது. ஆனா நாம என்ன பண்ண போறோம், வேதத்தோட பூர்வ பாகம் இருக்கு இல்லையா, அதையும் வந்து எடுத்துக்க போறோம். ஏன்னா அதுவும் வந்து ஒரு இன்டைரக்ட் ரோல் வந்து பிளே பண்ண போறது. அப்போ வேத பூர்வ பாகத்தை பத்தின ஸ்லைட் ஐடியாவும் நம்மளுக்கு தெரியணும். அப்கோர்ஸ் வேத அந்த பாகத்தோட டீடைல்ஸும் நம்மளுக்கு தெரியணும், பட் வேத பூர்வம் கொஞ்சம் அது என்ன அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேத பூர்வம் வந்து இன்டைரக்ட் ரோல் பிளே பண்ண போறது, வேத அந்தம் வந்து டைரக்ட் ரோல் பிளே பண்ண போறது. அப்போ என்டையர் வேதா அப்படிங்கறதே வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்க்கு ரெலவெண்டா இருக்கு. இப்ப இந்த வேத பூர்வம் வந்து எப்படி இன்டைரக்ட் ரோல் பிளே பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, வேத பூர்வம் வந்து வேத அந்தத்துக்கு வரத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்றது இல்லையா. இப்ப வேத பூர்வத்தை நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவோம்னா, கர்ம காண்டம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா ரிலீஜியஸ் லைஃப் லீட் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லலாம். அது வைதீக வாழ்க்கை முறை அப்படின்னு கூட அந்த கர்ம காண்டத்தை நாம சொல்லலாம். இப்ப ரிலீஜியஸ் வே ஆஃப் லைஃப் அது வந்து ப்ரீ ரிக்விசிட் ஃபார் வேத அந்தம். வேத அந்தத்துக்குள்ள நான் நுழையணும் அப்படின்னாலே அதுக்கு ப்ரீ ரிக்விசிட் என்னது, குவாலிபிகேஷன் என்னது, ரிலீஜியஸ் லைஃப் லீட் பண்ணினாதான் என்னால வந்து வேத அந்தத்துக்குள்ள வந்து நுழைய முடியும். அப்ப நம்மளோட அப்ரோச் வந்து எப்படி இருக்கும், ரிலீஜியஸ் லைஃப ஃபாலோ பண்ணு, அதை வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோனா யூஸ் பண்ணி வேத அந்தத்துக்கு வா. அப்போ இந்த ரிலீஜியஸ் லைஃப் ஃபாலோ பண்ணி வரத்துக்கு என்ன ஆயிடுறது, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம லைஃப் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ரிலீஜியஸ் லைஃப் எல்லாம் நம்ம வந்து இதை பண்ணி அதை பண்ணி அப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணி வரும்போது நம்மளுக்கு எவ்வளவு வயசாயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க, ஒரு 50-60 வயசு ஆயிருக்கும் இல்லையா. இந்த கிளாஸோட ஆவரேஜ் ஏஜ் எடுத்துட்டாலே ப்ராபப்ளி 50 ஆவரேஜா இருக்கும்ல. அப்போ சம்சார ஃபீலிங் டெஃபினட்டா எல்லாருக்கும் இருக்கா இல்லையா, நம்மளுக்கு ரிலவெண்டா இல்லையா வேதாந்த தரிசனம். ஏன்னா அந்த வயசு ஆகிருது அப்படின்னு சொன்னாலே டெஃபினட்டா எல்லா ஏரியாலையும் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம்ல, எல்லா இடத்துலயும் அடி விழுந்திருக்கோம் நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், நம்ம பசங்களுக்கே இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிருப்பா, அவளுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கும், எல்லா விதமான கஷ்டங்களும் நம்ம வந்து பாத்திருப்போம். அதனால நம்மளுக்கு வந்து சம்சார தரிசனம் டெஃபினட்டா வந்து இருக்கும். சம்சார தரிசனம் இருந்ததுன்னா மோட்சம் இஸ் வெரி வெரி ரிலவெண்ட். வேதாந்த தரிசனம் நம்மளுக்கு தான் ரொம்ப ரிலவெண்ட். அப்போ வேதம் வந்து என்ன சொல்றதுன்னா, கர்ம காண்டத்தை வந்து பிரிஸ்கிரைப் பண்றது, ப்ரீ ரிக்விசிட்டா இருக்கு இல்லையா அது. அப்போ ரிலீஜியஸ் லைஃப் ஸ்டைலுக்கு கர்ம காண்டத்தை பிரிஸ்கிரைப் பண்றது, ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்க்கு வேதாந்தம், அது வந்து ஞான காண்டம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ரிலீஜியஸ் லைஃப் பிளஸ் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் தான் வந்து
ஹிந்து வே ஆஃப் லைஃப். இதுதான் நம்மளுடைய சனாதன தர்மம் சொல்றது. அப்போ இந்த கர்ம காண்டம் இருக்கு இல்லையா, இந்த கர்ம காண்டம் வந்து கர்மாவை ரெண்டு டைப்பா பிரிக்கிறது, ரெண்டு டைப் ஆஃப் கர்மாவா பிரிக்கிறது. ஒன்னு வந்து எது ஒண்ணு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுமோ, அப்ப வந்து இப்ப ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து எனக்கு ப்ராக்ரஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து எந்த விதமான கர்மாவை ஃபாலோ பண்றது, அது பண்றது மூலமா நம்மளுக்கு வேதாந்தத்துடைய ரிலவென்ஸ இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்ப எப்ப வேதாந்தத்துல இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொன்னா, யாரு ஒருத்தர் ரிலீஜியஸ் லைஃப் லீடு பண்றாளோ அவளுக்கு தான் வேதாந்தத்துல இன்ட்ரெஸ்ட் வரும். இப்ப சப்போஸ் எங்கேயாவது ரேரா யங் பீப்புள் ஒரு 20 வயசு 25 வயசுக்காரா வந்து வேதாந்தத்துக்கு வந்துட்டா, அவள்லாம் என்ன ரிலீஜியஸ் லைஃப் நாங்க பண்ணினதை விட அவள்லாம் என்ன அப்படி ரிலீஜியஸ் லைஃப் லீட் பண்ணிருப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வந்து இந்த ஜென்மத்துல பண்ணிருக்க மாட்டாளா இருக்கும், ஏதாவது ஒரு ஜென்மத்துல அதுக்கான விஷயம் நடந்திருக்கும், அதனுடைய இதுவா அவ வந்து இப்ப இந்த ஜென்மத்துல அதை கண்டினியூ பண்ணுவா, கேரி ஃபார்வர்ட் ஆகியிருக்கலாம். இப்போ இப்ப நீங்களே கூட கேட்கலாம், நானே கூட அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் பெரிய ரிலீஜியஸ் லைஃப் எல்லாம் லீட் பண்ணினது கிடையாது அப்படின்னு யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா அதுக்கும் அதே தான் பதில். நம்ம ப்ரீவியஸ் ஜென்மால சஃபிஷியன்டா நம்ம இதெல்லாம் வந்து பண்ணிருப்போமா இருக்கும். ஏன்னா சில பேருக்கு தான் வந்து இந்த வேதாந்தம், காவி ட்ரெஸ், சுவாமிஜி, சன்னியாசி அப்படின்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். சில பேர் காவியா அப்படின்னு கேட்டாலே வந்து ஓடி போயிடுவாள், அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்கு, அலர்ஜி எல்லாம் இருக்கும் அவளுக்கு. அப்போ ஒரு குரூப் ஆஃப் கர்மா பேரு நித்திய நைமித்திக கர்மா, அதுக்கு இன்னொரு பேர் வந்து விஹித கர்மா. அத வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா, எப்படி சொல்லலாம், பஞ்சமகா யக்ஞம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நித்திய நைமித்திக கர்மா ஆர் விஹித கர்மா ஆர் பஞ்சமகா யக்ஞம். பஞ்சமகா யக்ஞங்கள் என்ன? தேவ யக்ஞம். தேவ யக்ஞம்னா வந்து ஈஸ்வர ஆராதனம் இல்லையா. இது வந்து ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்காகவே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு யக்ஞம், ஈஸ்வர ஆராதனா. பட் நம்மள வந்து நீ வந்து ஈஸ்வரன் ஆராதனை பண்ணா உனக்கு வந்து வேதாந்த வாழ்க்கையில முன்னேற்றம் நடக்கும் அப்படின்லாம் சொல்லி யாராவது ஈஸ்வரனை நீ வந்து பூஜை பண்ணுன்னு சொன்னா நம்மளுக்கு அப்ப அப்படின்னா என்ன அப்படின்றது கூட தெரியாது இல்லையா. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நம்மளுக்கு என்னன்னு கூட தெரியாது. அப்போ நம்மளோட ட்ரெடிஷன் வந்து அதுக்கு இன்னொரு பேர் கொடுக்கறது என்ன அப்படின்னா துரித க்ஷயம் அப்படின்னு அதுக்கு பேர் கொடுக்கறது. சொல்லுவோம் இல்லையா மாமோ பாத்த சமஸ்த துரித க்ஷய துவாரா அப்படின்னு சொல்றோமே. துரித க்ஷயம் அப்படின்னா பாப நிவர்த்தி அப்படின்னு அர்த்தம். துரித்தம்னா பாபம். இப்ப பாபத்தை எலிமினேட் பண்றது என்ன பண்ணா பாபம் போறது? ஈஸ்வர ஆராதனா பண்ணினா பாபமானது போறது. ஏன் பாபம் போகணும் அப்படின்னா, பாபம் வந்து ஒரு ஆப்ஸ்டக்கிள். எதுக்கு வேதாந்தம் படிக்கிறதுக்கு? பாபம் வந்து ஒரு ஆப்ஸ்டக்கிளா இருக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வரணும்னா பாபம் குறைஞ்சிருந்தாதான் நம்மளால ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வர முடியும். அப்ப ரெகுலரா பகவான வர்ஷிப் பண்ணணும். எந்த ஃபார்ம்ல வேணாலும் வர்ஷிப் பண்ணிக்கோ, ஆனா ரெகுலரா பகவான நாம வர்ஷிப் பண்ணணும். இப்ப ஆனா வந்து பாத்துட்டே வந்தோம்னா எல்லா இடத்துலயும் வந்து பகவான வர்ஷிப் பண்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுது இல்லையா. முன்னாடி எல்லாம் வந்து வீட்டுல ஒரு தனி ரூம் இருக்கும், பூஜா ரூம் எல்லார் வீட்லயும் இருக்கும். இப்ப வந்து பூஜா ஷெல்ஃப் தான் இருக்கு, ரூமே இல்ல. அதுவும் வந்து அந்த பூஜா ஷெல்ஃப் எங்க வைக்கிறா? மாடிப்படிக்கு கீழே. மாடிப்படி கீழே வந்து சும்மா தானே இருக்கு அந்த ஸ்பேஸ். ஆகாஷம் வேஸ்ட் பண்ணாத, அந்த இடத்துல ஒரு யூட்டிலிட்டியா போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து அத ஒரு பழக்கமா வச்சிருந்தா கண்டிப்பா வந்து வர்ஷிப் பண்ணணும், ஈஸ்வர ஆராதனா ஒரு மேண்டேட்டரி விஷயமா இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு அப்ப ஸ்பிரிச்சுவல் க்ரோத் சொன்னா டெபினட்டா புரிஞ்சிருக்காது, பட் நீ பண்ணு அப்படின்னா லேட்டர் நம்மளுக்கு அதனுடைய விஷயமானது புரிய வரும். அப்ப வந்து தேவ யக்ஞம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பித்ரு யக்ஞம், நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் மூதாதையர்களுக்கு நாம கிராட்டிடியூட் பண்றது. நம்மளுக்கு சரீரம் கொடுத்த அப்பா அம்மா, நம்மளுடைய அப்பா அம்மாக்கு சரீரம் கொடுத்த தாத்தா பாட்டி, அந்த மாதிரி அவ எல்லாருக்கும் நம்ம வந்து கிராட்டிடியூட் பண்றது வந்து பித்ரு யக்ஞம். அடுத்தது மனுஷ்ய யக்ஞம். மனுஷ்ய யக்ஞம்னா சர்விங் தி சொசைட்டி, ஹெல்பிங் தி மேன்கைண்ட். நம்மளால என்ன முடியுமோ, நம்ம பிரதியாருக்கு நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது பண்றது. ஒரு அன்னதானமோ வஸ்திர தானமோ வாட் எவர் ஸ்மால் வே வி கேன் டூ, நம்ம வந்து அது பண்றது. அடுத்தது வந்து பிரம்ம யக்ஞம். பிரம்ம யக்ஞம் வந்து நம்மளுடைய
ரிஷி பரம்பரை இருக்கு இல்லையா, அந்த ரிஷி பரம்பரைய ரெவர் பண்றது, அவளுக்கு வந்து கிராட்டிடியூட் பண்றது. நம்மளுடைய சாஸ்திரத்துக்கு நம்ம கிராட்டிடியூட் பண்றது பேரு பிரம்ம யஜ்யம். ஏன்னா இந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, அந்த நாலேஜ் நம்மளுக்கு எங்கேருந்து வரப்போறது, அல்டிமேட்டா சாஸ்திரத்தில இருந்து தான் இந்த நாலேஜ் ஆனது நம்மளுக்கு கிடைக்க போறது. அதனால சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மட்டும் கொண்டு போய் ஒரு கீதா புக் அப்படி வச்சு அதுக்கு மட்டும் ஒரு தீபாராதனை காட்டி அந்த மாதிரி பண்ணாம என்ன பண்ணணும், எவ்ரிடே பண்ண வேண்டிய விஷயம் இந்த பஞ்ச மகா யஜ்யம் இருக்கு இல்லையா, இது எவ்ரிடே விஷயம். அப்போ எவ்ரிடே வந்து பிரம்ம யஜ்யம் பண்ணணும். பிரம்ம யஜ்யம் பண்றதுன்னா என்னது, ரிஷிகள்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற விஷயத்த பாராயணம் பண்றது, அதை பத்தி படிக்கிறது. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்னது, அப்ப அது அதனால வந்து இது எவ்ரிடே பிராக்டிஸ்க்கு நாம கொண்டு வரணும். ஏன்னா அதுதான் வந்து ஆக்சுவலா நம்மளுடைய ரெவரன்ஸை வந்து காமிக்கிற விஷயமா இருக்கு. ரிஷிகள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற விஷயங்களை நம்ம உபயோகப்படுத்துறது மூலமா, அவ கொடுத்துட்டா அது மாட்டுக்கு பத்திரமா இருக்கட்டும்னு இல்லாம நாம வந்து அதை பயன்படுத்திக்கிறது மூலமா நம்ம வந்து பிரம்ம யஜ்யம் ஆர் ரிஷி யஜ்யம் வந்து பண்றோம். அடுத்தது பூத யஜ்யம். பூத யஜ்யம் என்னது, நம்மளுக்கு சுத்தி இருக்கிற அனிமல்ஸ் பிளான்ஸ், ஏன்னா பிளான்ஸ் கிட்டே இருந்தெல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கிறோம் இல்லையா, கன்சியூம் பண்றோம் இல்லையா, அது நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நம்மளோட சைட்ல இருந்து அப்படின்னு பார்த்து அதுக்கு நாம திருப்பி தருது. இந்த சொசைட்டி, இந்த ஈகோ சிஸ்டம்க்கு நம்ம வந்து திருப்பி தருது. இப்ப நம்மளோட ட்ரெடிஷன்ல வந்து ஏழு விஷயம் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மேல நம்ம எவ்வளவு ஸ்ரத்த வைக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலண்டா நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். நீ எவ்வளவு ஸ்ரத்த கம்மியா வைக்கிறியோ அவ்வளவு கம்மியா நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். என்னன்னா மந்த்ரே தீர்த்தே த்விஜே தேவே தெய்வஜ்ஞே பேஷஜே. மந்த்ரேனா வேத மந்திரம், தீர்த்தே அப்படின்னா ஹோலி ரிவர் இல்லனா ஒரு ஹோலி பிளேஸ், ஒரு புண்ணிய ஸ்தலம், தீர்த்த கஷேத்திரம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி. அப்போ வந்து கங்கா நதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ரொம்ப புனிதமா நம்ம கன்சிடர் பண்றோம். நீங்க காசியில போய் கங்கால குளிக்கணும்னு வச்சுக்கோங்க, அது வந்து காசியில வந்து கிட்டத்தட்ட 64 காட் இருக்கு. அதுல ஸ்பெசிபிக்கா ஒரு காட் இருக்கு, மணிகர்ணிகா காட் அப்படின்னு ஒரு காட் இருக்கு. அதுல போய் நீங்க வந்து குளிக்கணும் அப்படின்னா அத மாதிரி ஒரு பொல்யூட்டட் பிளேஸ் நம்மளால வந்து பார்க்கவே முடியாது. ஆனாலும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கங்கால வந்து நம்ம மூழ்கி எழுந்துப்போம். ஏன் நம்ம பண்றோம், கங்கா மேல நம்ம வச்சிருக்கிற மரியாதை அந்த ஸ்ரத்தா இருக்கு இல்லையா. ஏன்னா கங்கால குளிச்சா பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு நம்ம ஒரு இது வச்சிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி, அப்போ அது மேல நீ எவ்வளவு ரெவரன்ஸ், நீ ஸ்ரத்த வச்சிருக்கியோ அதுக்கு ஈக்குவலண்டா உனக்கு பெனிஃபிட் ஆனது கிடைக்கும். த்விஜ அப்படின்னா பிரீஸ்ட், பூஜாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தேவேனா பகவான், டெய்டி. தெய்வஜ்ஞ அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர் அஸ்ட்ராலஜர், எடுத்துன்னு போவோம்ல ஜாதகம்லாம், அவன் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா அவன் சொல்றது பெனிஃபிட் கொடுக்கும் நம்மளுக்கு. அப்புறம் பேஷஜே அப்படின்னா மெடிக்கல் சிஸ்டம், லைக் டாக்டர், அலோபதி டாக்டர் கிட்ட போனா அலோபதி மேல நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ரத்த இருந்தாதான் அந்த டாக்டர் என்ன மருந்து கொடுத்தாலும் நம்மளுக்கு வேலை பண்ணும். இல்ல நான் வந்து ஆயுர்வேதம் சிஸ்டம்க்கு போறேன் அப்படின்னா அது மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தாதான் அந்த மருந்தானது நம்மளுக்கு வேலை பண்ணும். நம்மளுக்கு வந்து அது மேல ஒரு ஸ்ரத்த இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பெஸ்ட் மெடிசன் கொடுத்தாலும் நம்மளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ குரு, அடுத்தது வந்து குரு ஆச்சாரியா டீச்சர். இப்போ முதல்ல இருந்தே வந்து நம்ம என்ன பண்ணணும், இது மேல எல்லாம் மதிப்பை வளர்த்துக்கிறதுக்கு கத்துக்கணும். அந்த மாதிரி நம்ம பெரியவாளாம் கத்து தரணும். நம்ம பெரியவா கத்து தரலன்னா நாம இப்ப பெரியவாளா இருந்தா நம்ம குழந்தைகளுக்கு நாம கத்து தரணும். இப்போ உனக்கு புரியறதோ இல்லையோ பாராயணம் அதெல்லாம் எதுக்கு பண்றோம், இப்ப இதெல்லாம் படிக்கிறது, இப்ப தத்துவ போதமே படிக்கிறோம். இப்ப வந்து நம்ம அதனோட மீனிங் தெரிஞ்சிருத்து ஆனா படிக்கிறோம். அதுக்கு முன்னாடியே சும்மா படிக்கணும் ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறோம் அப்படின்னா மீனிங்கே தெரியாது நம்மளுக்கு. படி அப்படின்னா அதை படிச்சு 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 ரிப்பீட்டடா பண்ணும்போது அது மேல ஸ்ரத்தையானது நம்மளுக்கு டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு நாள் அதனோட மீனிங் தெரியும் பொழுது நம்ம வந்து அதனோட பெனிஃபிட்ட வந்து என்ஜாய் பண்ணலாம். அப்போ பிரம்ம யஜ்யம், தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம், இது அஞ்சும் வந்து பஞ்ச மகா யஜ்யத்துல. இப்ப இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, இது பண்ணது மூலமா என்ன ஆகுறது அப்படின்னா, இதுதான் ரிலீஜியஸ் லைஃப் லீட் பண்றதுன்னு சொன்னோம். சம்சார தர்சனம் ஆனது நம்மளுக்கு நன்னா கிடைக்கும். எக்ஸ்க்ளூசிவா சம்சார தர்சனத்துக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் வந்து இந்த பஞ்ச மகா யஜ்யம். இப்ப இது பண்ண பண்ண வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோட
வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்ப இதெல்லாம் இல்லாம நான் வந்து மண்டே டு ஃப்ரைடே ஆபீஸ் போவேன், சாட்டர்டே சண்டே என்ஜாய் பண்ணுவேன், மாலுக்கு போவேன், ரெஸ்டாரண்ட் போவேன், மூவி போவேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? நீ எல்லா இடத்துக்கும் போ, ஆனாலும் எப்படி இருக்கும்? உன்னோட லைஃப் இஸ் இன்கம்ப்ளீட். எப்போ நம்ம இங்க வரோமோ அப்பதான் நம்மளுடைய லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிறது, அந்த கம்ப்ளீட்னஸ் ஆனது கிடைக்கிறது. இப்போ அது மேல இன்ட்ரெஸ்ட் வரணும், வேதாந்தம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா ஒரு விதமான மெச்சூரிட்டி கண்டிப்பா தேவைப்படுறது. அந்த மெச்சூரிட்டி ஆனது வந்து எப்படி நம்மளுக்கு டெவலப் ஆகும்? சொசைட்டிக்கு நாம கான்ட்ரிபியூட் பண்றது மூலமா, சொசைட்டிக்கு நம்ம ஹெல்ப் பண்றது மூலமா அந்த மெச்சூரிட்டி ஆனது நம்மளுக்கு டெவலப் ஆகும். அப்ப இந்த பார்ட் ஆஃப் கர்மகாண்டா பேரு நிஷ்காம கர்மாணி, நித்திய நைமித்திக கர்மா பார்த்தோம் இல்லையா, அது வந்து இது பேரு நிஷ்காம கர்மாணி. இது வந்து பிரைமரி பெனிஃபிட். இதுல இருந்து என்னன்னா வேதாந்தத்து மேல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது ஏற்படும். அடுத்த பார்ட் ஆர் செகண்ட் பார்ட் என்ன கர்மகாண்டத்துல அப்படின்னு பார்த்தா பியோர்லி ஃபார் மெட்டீரியல் பெனிஃபிட் ஆர் வேர்ல்ட்லி பெனிஃபிட். மெஜாரிட்டி பீப்புள் வந்து இன்னும் இந்த சம்சாரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறதே டிஸ்கவர் பண்ணாம இன்னும் நிறைய பேர் இருப்பா இல்லையா. அதனால நேச்சுரலா வந்து அவளுக்கு வந்து வேர்ல்ட்லி நீட பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது இருக்கும். பர்சனல் நீடா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி நீடா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ அதுலதான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை, ஒவ்வொரு விதம் பல விதமான ஆசை ஒரு மனுஷனுக்கே இருக்கும். அப்ப எவ்வளவோ மனுஷா இருக்கா இல்ல, அப்ப நிறைய டிசையர்ஸ் இருக்கும். அதனால கர்மகாண்டம் என்ன பண்றது, வெரைட்டிஸ் ஆஃப் கர்மாவை பிரிஸ்கிரைப் பண்றது. உனக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீ அடையறதுக்கு கர்மகாண்டத்துல அதுக்குரிய கர்மாவானது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த அதை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். என்ன வேணுமோ அதை எடுத்து இந்த கர்மாவா இதை பண்ணினா உனக்கு இது கிடைக்கும். அந்த மாதிரி வந்து கர்மகாண்டத்துல அவ்வளோ விதமான கர்மாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அது வேர்ல்ட்லி நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கோ, ஃபேமிலி நீடோ, ப்ரொஃபஷனல் நீடோ, இது மாதிரி. இப்போ அது பேர் என்ன சொல்றோம் நம்ம, காமிய கர்மா அப்படின்னு சொல்றோம். இது வந்து நிஷ்காம கர்மாணி, இது வந்து காமிய கர்மா. அப்ப காமிய கர்மாவே வந்து மூணு விதமா நாம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். எப்படி டிவைட் பண்ணலாம்? காயிக, வாச்சிக, மானசிக. இப்ப காயிக அப்படின்னா நிறைய விதமான யாகங்கள், யஜ்யங்கள் அதெல்லாம் பண்றோம் இல்லையா, ஹோமங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அது வந்து எய்தர் வந்து மழை வரணும், வேர்ல்ட்லி பெனிஃபிட், எல்லாருக்கும் சேர்த்து நான் வந்து பண்றதாவும் இருக்கலாம். ஏன்னா அதுல நானும் வந்து ஒரு இது எங்க வீட்டு சம்பு ரொம்பணும், ஆனா நாலு பேரோட சேர்ந்துதான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு இருந்தாலும் அது வந்து காமிய கர்மா. அப்புறம் ஹெல்த்துக்கு, வெல்த்துக்கு, எனக்கு வந்து நல்ல ஹெல்த் இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், எனக்கு நிறைய பணம் வரணும், அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதுக்காகவும் நம்ம வந்து நிறைய யாக யஜ்யங்கள் பண்ணலாம். அதெல்லாம் வந்து காயிக்க கேட்டகரியில வரும். ஏன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து அதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால. இன்ஃபேக்ட் வந்து இப்போ வந்து லேட்டஸ்டா நிறைய ப்ராப்ளம் எங்க வருது, ரிலேஷன்ஷிப்ல நிறைய ப்ராப்ளம் இல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நிறைய பேர் டைவர்ஸ் பண்றதெல்லாம் நம்ம பாக்கிறோம்ல, அதுக்கு வந்து சம்பதா சூக்தம் அப்படின்னு ஒரு சூக்தம் இருக்கு. அதான் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வந்து யாரோட வேணாலும், இட்ஸ் நாட் ஒன்லி பிட்வீன் ஸ்பௌஸ். இப்ப நான் ஆபீஸ்ல கூட ஒருத்தரோட வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப் சரியாவே இருக்க மாட்டேங்கிறது அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணணும், அங்க நான் வந்து எந்த சண்டையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கூட வேதத்துல மந்திரமானது இருக்கு. அதை வந்து ஒரு ஹோமமா நம்ம வந்து பண்ணலாம். அப்ப ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி ஹார்மனி மெயின்டைன் பண்ணணும், என் ஃபேமிலியில யூனிட்டி வரணும் அப்படின்னு என்னத்துக்கு வேணாலும் ஒரு கர்மத்தை கேளு, அது வந்து கர்ம காண்டத்துல இருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு யாகம் இருக்கா அது பத்தின டீடைல்ஸ் எனக்கு தாங்கன்னு என்கிட்ட கேட்டேன்னா எனக்கு அது பத்தின டீடைல்ஸ் தெரியாது, வேதாந்தம்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன், மோக்ஷம் எங்கேயும் போயிடாது, அது அங்கேதான் இருக்கும் அப்படின்லாம் சொன்னா அது பத்தின டீடைல்ஸ் என்கிட்ட இப்போ இல்ல. அதனால நம்ம வந்து வேதாந்தமே வந்து படிக்கலாம். பட் இந்த காமிய கர்மா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு புரோஹிதர் இருக்கணும், திரவியங்கள்லாம் நிறைய செலவாகும். அப்போ அதனால அஃபோர்டபிலிட்டி இருந்ததுன்னா நம்ம வந்து காமிய கர்மா எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். அடுத்தது வாச்சிக்க கர்மாணி. வாச்சிக்க கர்மாணினா ஜபம், பாராயணம் இதெல்லாம் பண்றோம் இல்லையா, சுந்தரகாண்ட பாராயணம் எல்லாம் ரொம்ப காமனா நடக்கிறது. ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னு வேண்டிட்டு இப்போ ஒரு வேலை கிடைக்கணும்,
ஆர் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டின்னு நம்ம வந்து இந்த சுந்தரகாண்ட பாராயணம் வந்து அதுக்குன்னு நிறைய நியமங்கள்லாம் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி அதை பண்ணினோம் அப்படின்னா டெஃபினட்டா வந்து அந்த காரியம் வந்து சித்தி அடையும். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் எல்லாம் பண்றோம், இதெல்லாம் வந்து என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கறத அதனோட பலஸ்ருதியிலேயே வந்து பாக்குறோம் இல்ல. நிறைய ஸ்லோகத்தோடைய இதுல எண்டுல வந்து பலஸ்ருதி இருக்கும், வித்யார்த்தி லபதே வித்யாம், தனார்த்தி லபதே தனம், புத்திரார்த்தி லபதே புத்திராம், மோக்ஷார்த்தி லபதே கதிம். மோக்ஷம் வந்து எப்பவுமே லாஸ்ட்ல இருக்கும், எந்த எந்த இது எடுத்தாலும் லிஸ்ட்ல அது கடைசியா தான் இருக்கும் இல்ல. இப்படி எல்லாம் நம்ம வந்து வாச்சிக கர்மாணி பண்ணி பெனிஃபிட்ஸை அடையலாம். அடுத்தது மானச கர்மா. மானச கர்மானா என்னது? உபாசனம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்ப வந்து உபாசனம்னா நிறைய விதவிதமான மெடிடேஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன வேணும்னாலும் நம்ம என்னெல்லாம் பண்ணி காய் கம்பளம் பண்ணி அடையணும்னு நினைக்கிறோமோ அதுவே கூட மானசீகமா வந்து நம்ம வந்து மெடிடேஷன் அப்படிங்கிற விஷயம் மூலமா அதை அடையறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல மெமரி இம்ப்ரூவ் பண்ணணும், கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கெல்லாம் கூட நம்ம நிறைய உபாசனா வந்து பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப மானச கர்மாவும் நாம பண்ணி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை தாராளமா அடையலாம். இந்த வேர்ல்ட்லி பெனிஃபிட்ஸ். அப்போ இந்த மூணு விதமான கர்மாவும் நம்மளுக்கு என்ன கொடுக்கறது? வேர்ல்ட்லி பெனிஃபிட்ஸை கொடுக்கறது. இப்ப வேர்ல்ட்லி பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, இதை நாம மூன்று விதமா பிரிக்கலாம். மூணு விதமான கர்மா பண்ணி மூன்று விதமான வேர்ல்ட்லி பெனிஃபிட்ஸ் நாம அடையறோம். எப்படி மூன்று விதமா பிரிக்கலாம்? தர்ம, அர்த்த, காம அப்படி மூன்று விதமா பிரிக்கலாம். அர்த்த அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நம்மளுடைய செக்யூரிட்டிக்காக நாம சேர்த்து வச்சிருக்கிற விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அது வந்து நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அது வந்து என்ன காப்பாத்திடும் அப்படின்னு நினைச்சு நாம வந்து சேர்க்கிறோம் இல்லையா, அது வந்து அர்த்த. இப்ப பேசிக்கா என்ன தேவை ஒருத்தனுக்கு? ஃபுட்டு, குளோதிங், ஷெல்டர், இது வந்து பேசிக். இது வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து வேலைக்கு போயிட்டே இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது, நம்மளே சம்பாதிச்சிருவோம் வரும். ரிட்டையர் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு குவெஸ்டியன் மார்க் வரும் இல்லையா, இந்த வரி வரும். இதெல்லாம் வந்து அர்த்த, செக்யூரிட்டிக்காக நாம சேர்த்து வச்சுக்கிறது வந்து அர்த்த. இப்ப பேசிக் நீட்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா என்டர்டெயின்மெண்ட் ஆர் ரெக்ரியேஷன் இல்லையா. சலிச்சு போயிட்டு வேற ஏதாவது புதுசா ஏதாவது நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு லீவ் ஒரு நாலு நாள் வருதுன்னா ஹாலிடேக்கு எங்க போகலாம் அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம்ல. இப்போ எந்த ரெஸ்டாரண்ட்ஸ்ல சாப்பிடலாம், எந்த படம் பார்க்கலாம், அந்த மாதிரி. இப்ப இதுல கூட கிரேட்ஸ் எல்லாம் இருக்கும். முதல்ல வந்து ஹாலிடேக்கு ஒரு ஊட்டியோ கொடைக்கானலோ அந்த மாதிரி தான் ஆரம்பிப்போம். அப்புறம் அது வந்து எங்க போகும்? அலாஸ்கா, ஆல்ப்ஸ் அப்படின்னு அதுவும் வந்து கிரேடேஷன் ஆனது மாறிடும். அப்போ காமா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிண்டே போறது இல்லையா, அர்த்தலேருந்து காமா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிண்டே போறது. மூணாவது வந்து தர்ம. தர்ம அப்படின்னா புண்ணியம் அப்படின்னு அர்த்தம். எது வந்து என்னோட ஃபியூச்சர் ஜென்மத்தை பாத்துக்க போறதோ அத வந்து தர்ம அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து இன்சூரன்ஸ்லாம் நம்ம பணம் போட்டு வைப்போம்ல, லைஃப் இன்சூரன்ஸ், நம்மளுக்கு ஏதாவது ஒன்னு ஆகுறதோ இல்லைன்னா நம்ம ரிட்டையர் ஆகும்பொழுது அந்த பணம் நம்மளுக்கு கைக்கு வந்தா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோம்ல, அந்த மாதிரி தர்மால இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னா அது என்னை கண்டிப்பா காப்பாத்தும். அப்போ மூன்று விதமான வேர்ல்ட்லி பெனிஃபிட்ஸ் வந்து என்னது? தர்ம, அர்த்த, காம. இப்ப த்ரிவிதம் கர்மா, த்ரிவிதம் கர்ம பலம். இப்ப வேதம் சொல்றது இந்த மூணு கர்ம பலமே எக்ஸலன்ட், ஒண்டர்ஃபுல், ரொம்ப எல்லாம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களா தான் இருக்கு. ஆனா அதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் ஆனது மட்டும் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றது. என்ன ப்ராப்ளம்னா அதுக்கு லிமிடேஷன் இருக்கு. இப்ப வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரோஸ் தூரக்கலேன்னு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு, ஓடி போய் அதை எடுத்த உடனே என்ன ஆயிடுறது, அதுக்கு கீழே கண்ணுக்கு தெரியாம இருக்கிற முள்ளு வந்து என்னோட கையில குத்திடுறது இல்ல, அந்த மாதிரி இந்த கர்ம பலம் தூரத்திலேந்து பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா தெரியுது, அனுபவிக்கும் போது கூட சுகமா தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள இன்ட்ரென்சிக்கா இனேட்டா வந்து ஒரு முள்ளு இருக்கு. அந்த முள்ளு இருக்கிறத ஜென்ரலா பீப்புள் வந்து பாக்க தவறிடுறா, டிஸ்கவர் பண்றது இல்ல.
இப்போ வந்து எப்போ வந்து பஞ்சமகா யஜ்யம் பண்றோமோ அப்போதான் வந்து நம்மளோட மைண்ட் என்ன ஆகுறது, லேர்னிங் மைண்டா வந்து கன்வெர்ட் ஆகுறது. அது வரைக்கும் நம்மளோட மைண்ட் எப்படி இருக்குன்னா ரியாக்ஷன் மோடுலயே இருக்கு, எப்பவுமே ரியாக்டிங் மைண்டா இருக்கு. பட் பஞ்சமகா யஜ்யம் இந்த ரிலீஜியஸ் வே ஆஃப் லைஃப் நம்ம லீட் பண்ணும்பொழுது நம்ம மைண்ட் வந்து கத்துக்கிறதுக்கு ஒரு காரணமா வந்து மாற ஆரம்பிக்கிறது. அப்போ லைஃப்ல வந்து என்ன பண்றோம், நமக்கு என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ வாழ்க்கையே வந்து நம்ம யூனிவர்சிட்டியா வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். என்னெல்லாம் அதுலேருந்து கத்துக்க முடியுமோ அதெல்லாம் கத்துக்க ஆரம்பிப்போம். அப்போ ஈஸியா வந்து இந்த கர்ம பலம் இருக்கு இல்லையா, இதனுடைய டிஃபெக்டை வந்து நம்மளால டிஸ்கவர் பண்ண முடியும். எப்போ நம்ம எப்போ வந்து ரிலீஜியஸ் லைஃப் லீட் பண்றோமோ அப்போ இந்த கர்ம பலத்தோடைய டிஃபெக்டை ஈஸியா நம்மளால வந்து கிரகிச்சுக்க முடியும். என்னெல்லாம் டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுவும் மூன்று விதமாக டிவைட் ஆகுறது. அதை வந்து தோஷத்ரயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ கர்மத்ரயம், கர்ம பலத்ரயம், தோஷத்ரயம். என்னெல்லாம் தோஷம், மூணு தோஷம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து துக்க மிஸ்ரி தத்துவம். என்னது அது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா விதமான பெனிஃபிட்டுமே எப்படி இருக்கு அப்படின்னா, துக்கத்தோட மிக்ஸ் ஆகிதான் வந்து அந்த பிளஷரை நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். கண்டிப்பா பிளஷர் கொடுக்கும். இப்ப நான் வந்து ஒன்னு அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதை அடைஞ்சிட்டா கண்டிப்பா அது வந்து எனக்கு பிளஷர் கொடுக்கும். ஆனா அந்த பிளஷரோட சேர்ந்து ஒரு பெயினும் இருக்கும். ஏன் அப்படின்னா, அதை அடையறதுக்கு நான் ஒரு பிரயத்தனை பட்டிருக்கணும் இல்லையா. இப்போ ஏதோ ரொம்ப பழைய ஒரு விளையாட்டு சாமான் எனக்கு வந்து சின்ன வயசுல விளையாடினது, அதை இப்ப நான் எடுத்து வச்சுனா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா கூட, அதை எடுக்கணும்னா நான் வந்து பிரயத்தனப்படணும் இல்லையா. ஒரு ஏணி போட்டு ஏணி எடுத்துன்னு வரணும், ஏணி நம்ம வீட்டில் இருக்காது, பக்கத்து வீட்டுல இருந்து கடன் வாங்கிட்டு வரணும், நிறைய விஷயங்கள் நான் பிரயத்தனப்பட்டாதான் என்னால வந்து அதை அனுபவிக்க முடியும், அந்த சந்தோஷத்தை என்னால அனுபவிக்க முடியும். அப்போ பிளஷரோட சேர்ந்த அந்த இடத்துல பெயினும் இருக்கு. அப்ப அதை அடையும் பொழுது எனக்கு வந்து அதுக்காக நான் பெயினை வந்து டெஃபினட்டா சஃபர் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை வச்சு நான் பாதுகாக்கணும், மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. யோகா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், க்ஷேம, அதை நான் வந்து பாதுகாக்கணும். இப்போ முதல்ல வந்து கல்யாணம்லாம் வந்து நம்ம பண்ணிடுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்றோம், கல்யாணம் பண்ணிட்டா ஜாலின்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுக்கு படாத பாடு பட வேண்டியிருக்கு இல்ல. அதுக்கப்புறம் ஏன்னா இப்ப வந்து கரண்ட் ட்ரெண்ட் அப்படிதான் இருக்கு, ஏன்னா நிறைய இடத்துல கவுன்சிலிங் சென்டர்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டா இல்லையா, இந்த மாதிரி கல்யாண ரிலேஷன்ஷிப்ப வந்து மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்போ சரி, என்னதான் கஷ்டப்பட்டு நீ வந்து அந்த கல்யாணம் பண்ணிட்ட அடைஞ்சிட்ட, அதை மெயின்டைனும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் ரொம்ப வருஷம், ஆனா ஒரு நாள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து பிரிய போறோம், போயிட போறது அப்படின்னா, அது என்ன பண்றது நம்மள, அது இன்னும் நம்மள ஒரு பெரிய துக்கத்துல கொண்டு போய் ஆழ்த்தி விட்டுறது. அப்போ அடையும் பொழுதும் எனக்கு துக்கம் இருக்கு, அதை வச்சு காப்பாத்துற பொழுதும் எனக்கு துக்கம் இருக்கு, அதை என்ன விட்டு போயிடும் அப்படிங்கிற பொழுதும் எனக்கு துக்கம் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு பொருளுமே அக்வயர்ட் இன் டைம்னா இட் வில் பி லாஸ்ட் இன் டைம் இல்லையா. ஒரு பொருள் என்கிட்ட வருது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல வருதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது என்ன விட்டு போயிடும். அப்போ அதை அடையும் பொழுதும் எனக்கு துக்கம் இருக்கு, மெயின்டைன் பண்ணும் போதும் துக்கம் இருக்கு, அது என்னை விட்டு பிரியும் பொழுதும் எனக்கு துக்கமானது இருக்கு. அப்ப துக்க மிஸ்ரி தத்துவம். அதான் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றார், ஜாதஸ்ய ஹித்ருவோ மிருத்யுஹு அப்படின்னு சொல்றார். அப்போ பிறந்ததுன்னா ஒரு நாளைக்கு இறந்துதான் ஆகணும் இல்லையா. அப்ப இந்த துக்கம் கலந்த ஒரு சந்தோஷம் தான் உனக்கு எந்த விஷயத்த அடைஞ்சாலும் கிடைக்கும். அது துக்க மிஸ்ரி தத்துவம். இது வந்து ஃபர்ஸ்ட் தோஷம். எதனுடைய தோஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், வேர்ல்ட்லி பெனிஃபிட் இல்லையா. அடுத்தது அதிருப்திகரத்துவம். என்ன அக்வயர் பண்ணினாலும் அது எனக்கு திருப்தியை தரதே இல்லை. அந்த சென்ஸ் ஆஃப் லிமிடேஷன் வந்து கண்டினியூ ஆகின்றே இருக்கு. இப்ப வந்து முதல்ல எக்ஸாம்பிளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளதான் ஹாலிடே போனேன் இல்ல, ஊட்டி கொடைக்கானல்லாம் அதுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளதானே இருக்கு, அந்த ஹாலிடே போனேன். அதுக்கப்புறம் அது வந்து எனக்கு போர் அடிச்சு நான் என்ன பண்றேன், வேற எங்கேயாவது வெளிநாட்டுக்கு வந்து போலாமான்னு பாக்கிறேன். அதுவும் போர் அடிக்கிறவாள்லாம் என்ன பண்றா, ஸ்பேஸ் டூர் இல்லையா, ஸ்பேஸ் டூரிசம் இருக்கு. இப்போ லிமிட்டட் விஷயம் வந்து என்னைக்குமே வந்து லிமிட்டடா தான் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து அது அன்லிமிட்டடா ஆயிடுமான்னு கேட்டா அன்லிமிட்டடா ஆகாது. அப்போ பணமா இருக்கட்டும், நேமா இருக்கட்டும், ஃபேமா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அது வந்து லிமிட்டட், அது திருப்தி தரவே தராது. சோ அதிருப்தி கரத்துவம் அப்படிங்கிற விஷயம் வந்து
அந்த வேர்ல்ட்லி பெனிஃபிட்ல ஒரு தோஷமா எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். இதோட இன்னும் பெட்டரா எனக்கு கிடைக்கணும், இதோட இன்னும் பெட்டரா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நாம அந்த திருப்தியானது வந்து நம்மளுக்கு வரவே வராது. மூணாவது தோஷம் வந்து பந்தகத்துவம், டிபெண்டன்ஸ் ஆர் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பயன்படுத்துற எல்லாமே வந்து நம்மளுக்கு டிபெண்டன்சி ஏற்படுத்துற விதமா தான் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இருக்கு. எக்ஸாம்பிள், காஃபி. கத்தல எழுந்தா காஃபி வந்து நிறைய பேருக்கு அடிக்ஷனா இருக்கும். காஃபி இல்லனா அன்னைக்கு டேவே வந்து ஓடாது அப்படின்னு சொல்லுவோம். காஃபி சாப்பிடும் பொழுது எப்படி இருக்கு பாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். செகண்ட் டே, ஓ நேத்துக்கு குடிச்சும் போது நல்லா இருந்தது சோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு செகண்ட் டேவும் குடிப்பேன். மூணாவது நாள் வந்து நம்ம குடிக்கவே வேண்டாம், காஃபி வந்து நீ வேணும் அப்படின்னு நம்மள கேட்க ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி நம்ம அடிக்ஷன் வந்து அதுல டெவலப் ஆகிட்டே போயிடும் இல்லையா. அப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஒரு அஞ்சு விஷயம் இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்ப எப்படி இருக்கு, 50 விஷயம் இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ முன்னாடி மொபைல் போன் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஒரு 15-20 இயர்ஸ் பேக் மொபைல் போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. எல்லாரும் நல்லா தான் இருந்தோம், ரொம்ப ஆனந்தமா இருந்தோம், சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு மொபைல் போன் இல்ல அப்படின்னு சொன்னா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன் அப்படின்னு யாரு நினைச்சுக்கிறா, நாமளே தான் தப்பா நினைச்சுக்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்க ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கோம், ஒரு டிபெண்டன்ஸ்ல இருந்து இன்னொரு டிபெண்டன்ஸ்க்கு நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் கேட்கவே வேண்டாம், அவ என்ன பண்ணுவா, நம்ம லெவலுக்கு ஒரு மொபைல் போன் வச்சிடணும்னா அவா லெவலுக்கு அவளுடைய பதவியை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு அவ வந்து ட்ரை பண்ணுவா, அது வந்து அவளுக்கு ஒரு அடிக்ஷன் ஆயிடும். அப்போ வேர்ல்ட்லி பெனிஃபிட்ஸ்ல வந்து பந்தகத்துவம் இருக்கு. அப்ப கர்ம பலத்தோட மூன்று தோஷங்கள் என்ன, துக்க மிஸ்ரி தத்துவம், அதிருப்திகரத்துவம், பந்தகத்துவம். அப்போ தர்ம அர்த்த காம இது எப்படிப்பட்டதா இருக்குன்னா சதோஷ புருஷார்த்தமா இருக்கு, தோஷத்துடன் கூடிய புருஷார்த்தம், சதோஷ புருஷார்த்த. புருஷார்த்தம்னா என்னது, ஹியூமன் கோல்ஸ். அப்ப இனிஷியலா வந்து எல்லாருமே இதுல டிராவல் பண்ணி தான் வந்தாகணும். இதுல டிராவல் பண்ணி ப்ராப்ளம் என்னன்னு டிஸ்கவர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்துடுது அப்படின்னு சொன்னா வேதாந்தத்துல இன்ட்ரெஸ்ட் ஆனது கண்டிப்பா வந்துடும். அப்ப தர்ம அர்த்த காம தவிர்த்து என்ன பண்ணுவோம், வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நாம யோசிக்க ஆரம்பிப்போம், நாம தேட ஆரம்பிப்போம். அப்போதான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பர்சியூட் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த குழந்தை வந்து ஒரே பொம்மையே ஒரு குழந்தைகிட்ட கொடுத்து விளையாடுன்னு சொன்னா அந்த குழந்தை விளையாடுமா, கண்டிப்பா விளையாட. இப்போ அது வந்து ஒரு 1.5 வயசு குழந்தையோ 2 வயசு குழந்தையோனா அந்த அம்மா வந்து எங்கேயாவது வெளியில போனோம்னா என்ன பண்ணுவா, அந்த குழந்தை கூட ஒரு கூடை எடுத்துன்னு போவா இல்லையா. அது என்னெல்லாம் பொம்மை விளையாடுமோ அந்த பொம்மையெல்லாம் அந்த கூடையில போட்டு அந்த அம்மா எடுத்துன்னு போவா. இப்போ ஒரு யார்கிட்டயும் அந்த அம்மா வந்து பேசணும் கொஞ்ச நேரம் அப்படின்னா அந்த குழந்தை ஒரு பொம்மைய 2 நிமிஷம் தான் வச்சுக்கும். அப்படின்னா அவ்வளோ எவ்வளோ மினிட்ஸ் பேசணுமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் பொம்மையை அந்த அம்மா கேல்குலேட் பண்ணி எடுத்துன்னு போவோம். ஏன்னா அந்த அம்மாக்கு தெரியும் தன்னோட குழந்தைய பத்தி இல்லையா. அப்போ நான் 30 மினிட்ஸ் பேசணும்னா ஒரு 15 டாய்ஸை வந்து எடுத்துன்னு போயிட்டு கரெக்டாக 2 நிமிஷம் வச்சு விளையாடி அந்த குழந்தை வந்து தூக்கி போட்டுரும் எல்லாத்தையும். அந்த 15 பொம்மையும் தீந்து போயிடுத்து அப்படின்னு சொன்னா இப்ப அந்த குழந்தைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இல்லையா. இப்ப அந்த குழந்தை பசி அப்படின்னு அழ ஆரம்பிக்கும். பசி அப்படின்னு அழுதுனா ஒரே சோர்ஸ் யாரு, அந்த குழந்தைக்கு எந்த டாய்னாலையும் வந்து அந்த குழந்தையோட பசியை தீர்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணி ஆகணும், அம்மா கிட்ட தான் அந்த குழந்தை வந்து வந்தாகணும் இல்லையா. அந்த மாதிரி இப்ப நீ வந்து தர்ம அர்த்த காமாவெல்லாம் நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற இல்லையா, அதுல வந்து உனக்கு HAFD என்னது, ஹெல்ப்லெஸ்னஸ், ஆங்கர், frustration, depression, அப்புறம் MBBS, meaningless, burdensome, boring, struggle, அத சம்சாரான்னு சொல்றோம்ல, அதெல்லாம் நீ டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு விஷயம் இருக்கு போல இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரத்து மேல நம்மளுடைய கவனமானது திரும்பும். அப்போ அந்த பர்சனோட நீட வந்து ஃபுல்ஃபில் பண்ற ஒரே இடம் என்னது, வேதாந்த தர்சனம் தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ண போறது. இப்போ சப்போஸ் யாராவது வந்து எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க நம்மளாம் படிக்கிறோம் புதுசா, இந்த மாதிரி ரெகுலரா கிளாஸ்க்கெல்லாம் போறியே என்னதான் அங்க சொல்லித்தரா அப்படின்னு நம்ம கான்வர்சேஷன் வளர்க்கும் பொழுது இல்லை எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க என்ன பதில் சொல்லணும், நல்லா போய் இந்த பொம்மையோடலாம் விளையாடு, எவ்வளோ பொம்மை இருக்கோ உங்ககிட்ட
அந்த அம்மா பாவம் 15 பொம்மை தான் வச்சிருந்தா. எவ்வளோ பொம்மை இருக்கோ, நீ அவ்வளோ பொம்மையோடையும் விளையாடு, என்னெல்லாம் பணம் சம்பாதி, ஆபீஸ்ல ப்ரொமோஷன் வாங்கிக்கோ, இல்ல என்னெல்லாம் பண்ணணுமோ நீ அதெல்லாம் பண்ணிக்கோ, இல்ல ஹாலிடே போனமா போய்க்கோ, ஃபேமிலி, குழந்தைகள், பேர குழந்தைகள், என்ன வேணா நீ வந்து விளையாடு. நீ வந்து ஃபர்ஸ்ட் உன் குழந்தைக்கு நீ வந்து எல்கேஜி சீட்டுக்கு அட்மிஷனுக்கு நீ நின்று இருந்த, அதையே தான் நீ உன் பேர குழந்தைக்கும் நானே தான் போய் எல்கேஜி சீட்டு வாங்குவேன்னா தாராளமா நின்னுக்கோ. யாருமே வந்து உன்ன வந்து தடுக்க போறதே இல்லை. நீ எல்லா பொம்மையோடையும் விளையாடி முடிச்ச உடனே வர வேண்டிய இடம் இதுதான். இந்த இடத்துலதான் வந்து நம்மளுக்கு நம்மளோட லைஃபோட மீனிங் என்ன அப்படின்னு கிடைக்கும். இங்கதான் வந்து நம்ம லைஃபே வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொன்னா வேதாந்த தர்சனத்தினால மட்டும்தான் நம்மளோட லைஃப்க்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்து கொடுக்க முடியும். அது வரைக்கும் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஏன்னா இது எங்கேயும் போறது இல்லை இல்லையா, இது இங்கேயேதான் இருக்க போறது. இப்ப மெச்சூரிட்டி வரும் பொழுது வேதாந்த தர்சனத்தோட இம்பார்ட்டன்ஸும் ரிலவன்ஸும் வேல்யூவும் நம்மளுக்கு தெரிய வரும். மோர் டீடைல்ஸ் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹ ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.